ஆர்சிசியன் வணக்கங்கள். இன்று நம்முடைய சேனலில் புது மாதிரியான ஒரு உத்வேகத்தில் ஒரு வினாவை தயார் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நானே தயாரிக்கக்கூடிய வினாக்களுக்கு பதிலாக தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் எந்த மாதிரியாக வினாக்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்கன்னு அவங்களுடைய குறிப்பிலிருந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகும் ஒரு மாணவரோட குறிப்பு அரசியலமைப்பு வினாக்கள் எப்படி இருக்குன்னு அதை அப்படியே உங்களுக்கு வழங்கியுள்ளேன். நன்றி, வணக்கம். மேலும் எங்கள் சேனலை விரும்புபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலும் இந்த வினாக்களை எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பட்டனில் போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். ஒன்றாவதுனா, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? 154 1. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 154 1. ரெண்டாவதுனா, தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு நவம்பர் 1, 1986. தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு நவம்பர் 1, 1986. மூன்றாவது நாள், தமிழகத்தில் சட்டமேலவையை நீக்கிய முதல்வர் யார்? எம்ஜி ராமச்சந்திர. தமிழகத்தில் சட்டமேலவையை நீக்கிய முதல்வர் எம்ஜி ராமச்சந்திர. நான்காவது நாள், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றங்கள் நிறுவ வழிவகுத்த சட்ட திருத்தம் இது? 7வது சட்ட திருத்தம் 1956. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம் 1956. அஞ்சாவதுனா, மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 77. மத்திய அரசின் ஒவ்வொரு சட்ட நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு 77. அடுத்தவினா ஆறாவது, போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? நீலம் சஞ்சீவி ரெட்டி. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஏழாவதுனா, குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? எம் ஹிதயத்துல்லா. 1969. குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்னா எம் ஹிதயத்துல்லா. 1969. எட்டாவது, சட்டமேலவை தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 1/6. சட்டமேலவை தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்னா 6/1. ஒன்பதாவது, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும்? 50 நபர்கள். குடியரசுத் தலைவருக்கு போட்டி கொடுக்கக்கூடிய அந்த வாக்காளராக இருக்கக்கூடியவரை எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேணும்? 50 நபர்கள். பத்தாவது, குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றுபவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றுபவர் யார்னா குடியரசுத் தலைவர். அதே சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார்னா பிரதமர். 11வது, மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 100. மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு 100. 12வது, காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார்? மொராஜ் தேசாய். காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் மொராஜ் தேசாய். 13வது, லோக்சபாவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? 543. லோக்சபாவோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை யாதுன்னா 543 பேர். 545 இருந்தது ஏற்கனவே, அதில் இந்த ஆங்கிலோ இந்தியர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால அதை தற்சமயம் நீக்கப்பட்டுள்ளது. 14வது,
முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? 1955. முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1955. 15வது, இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எது? பஞ்சாப், 1951. இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னா பஞ்சாப், 1951. 16வது, வெங்கடச்செல்லையா ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? கிபி 2000. வெங்கடச்செல்லையா ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. 17வது, அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யார்? அம்பேத்கர். அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். 18வதுனா, காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது? கிபி 2003. காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு கிபி 2003. 19வதுனா, சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? கோபால்சாமி ஐயங்கார் என்பவரால் எழுதப்பட்டது. சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டதுன்னா கோபால்சாமி ஐயங்கார் என்பவரால் எழுதப்பட்டது. 20வது, ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது? டாக்டர் மு கருணாநிதி அவர்களால் அமைக்கப்பட்டது ராஜமன்னார் குழு. 21வது, சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? திருமதி இந்திரா காந்தி. சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி. 22வது, ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனை? மொத்தம் 6 இருக்கு. ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் மொத்தம் 6 உள்ளன. 23வது, உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது என்ன? 21 வயது. உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது என்னன்னா 21. 24வதுனா, மக்கள் நீதிமன்றம் எனப்படுவது எது? லோக் அதாலத். மக்கள் நீதிமன்றம் எனப்படுவது எதுனா லோக் அதாலத். 25வதுனா, அணிசேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? வி கே கிருஷ்ணன் மேனன் என்பவரால் அணிசேராமை என்ற சொல் உருவாக்கப்பட்டது. 26வதுனா, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1997. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1997. 27வதுனா, பாரதிய பிரவேசி தினம் என்று ஜனவரி 9. பாரதிய பிரவேசி தினம் என்றனா ஜனவரி 9. 28வதுனா, மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம் என்று மார்ச் 10. மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம் என்றுனா மார்ச் 10. 29வதுனா, கடற்படை தினம் என்று டிசம்பர் 4. கடற்படை தினம் டிசம்பர் 4. 30வதுனா, நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் இது? கொல்கத்தா உயர்நீதிமன்றம், 1862. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுன்னா கொல்கத்தாவில் உள்ளது, 1862 நிறுவப்பட்டது. 31வது, நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் இது? அலகாபாத் பெஞ்ச். அலகாபாத் நீதிமன்றம் தான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் ஆகும். 32வது, முதல் லோக் அதாலத் எங்கு நிறுவப்பட்டது? 1982 குஜராத்தில் நிறுவப்பட்டது. முதல் லோக் அதாலத் நீதிமன்றம் எங்கே நிறுவப்பட்டதுன்னா 1982 குஜராத் மாநிலத்தில் நிறுவனம். 33வது, உயர்நீதிமன்ற நீதி பேராணை சட்டப்பிரிவு, சட்டப்பிரிவு 226. உயர்நீதிமன்ற நீதி பேராணை சட்டப்பிரிவு எதுன்னா சட்டப்பிரிவு 226. 34வது, பாசறைக்கு திரும்பும் நாள் என்று ஜனவரி 29. பாசறைக்கு திரும்பும் நாள் என்றுனா ஜனவரி 29. 35வது, சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த தினம் என்று அக்டோபர் 2. காந்தி ஜெயந்தியை தான் சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அறிவித்துள்ளது. 36வது, இந்திய அரசியல் நிர்ணய சபை ஆலோசகர் யார்? பி.என். ராவ். இந்திய அரசியல் நிர்ணய சபை ஆலோசகர் பி.என். ராவ். 37வது,
நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? 1947 ஜனவரி 22. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1947 ஜனவரி 22. 38வதுனா விரைவு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் இது? கிபி 2000. விரைவு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 2000. அடுத்து 39வதுனா நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவு? 74வது சட்டம். நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவுனா 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் சட்ட திருத்தம் இருக்கும். சட்டப்பிரிவு 74வது சட்ட திருத்தம். 40வதுனா மூன்றடுக்கு முறையான கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தை பரிந்துரை செய்த கமிட்டி இது? பல்வந்தராய் கமிட்டி. மூன்றடுக்கு முறையான கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தை பரிந்துரை செய்த கமிட்டி எதுனா? பல்வந்தராய் கமிட்டி. 41வதுனா மத்திய பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எத்தனை? 97. மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் 97. 42வதுனா மாநில பட்டியலில் உள்ள துறைகளோட எண்ணிக்கை எத்தனைனா 66 துறைகள். மாநில பட்டியலில் உள்ள துறைகளோட எண்ணிக்கை 66. 43வதுனா பொது அல்லது ஒருங்கிணைந்த பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? 47. பொது அல்லது ஒருங்கிணைந்த பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனைனா 47 துறைகள். 44வதுனா இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்னா? ரவீந்திரநாத் தாகூர். 45வதுனா விமானப்படை தினம் என்று? மே 5. விமானப்படை தினம் மே 5. 46வதுனா அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? மாதவன் நாயக்கர். அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்பட்டவன் மாதவன் நாயர். 47வதுனா இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி. இந்தியாவோட தேசிய விளையாட்டு எதுனா? ஹாக்கி. 48வதுனா ஐநா சபை எந்த ஆண்டு குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? கிபி 1979. ஐநா சபை எந்த ஆண்டு குழந்தைகள் ஆண்டாக அறிவித்ததுன்னா கிபி 1979. 49வதுனா இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எவைனா? 3. இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் பார்ட் 3 உள்ளது. 50வதுனா இந்திய அரசு தேசிய கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அறிவித்த ஆண்டு இது? கிபி 1980. இந்திய அரசு தேசிய கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அறிவித்த ஆண்டு கிபி 1980. நண்பர்களே, இந்த வினாக்கள் முழுவதும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் ஒரு மாணவரோட குறிப்பில் இருந்து முக்கிய வினாக்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். இதை எங்களுக்கு தயாரித்து அளித்த அந்த மாணவருக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் டிஎன்பிசி, இபி, போலீஸ் தேர்வு, டெட், விஏஓ போன்ற தேர்வுகளுக்கு தயாரும் நண்பர்கள் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை